மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இந்தியாவில பசுமை புரட்சி எனப்படும் விவசாய உற்பத்தியை பெருக்கிறதுல முன்னோடியா செயல்பட்ட விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் 98வது வயதுல வயது மூப்பு காரணமா சென்னையில உயிரிழந்திருக்காரு. இந்தியாவில அரிசி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக பல்வேறு உத்திகளை அறிமுகப்படுத்தியவர்னு அழைக்கப்பட்டவர் எம் எஸ் சுவாமிநாதன். 1925 கும்பகோணத்துல பிறந்த இவர் சர்வதேச அளவுல தன்னுடைய வேளாண் ஆராய்ச்சி பணிகளுக்காக அறியப்பட்டவர். 20ஆம் நூற்றாண்டுல செல்வாக்கு மிக்க 20 ஆசிரியர்கள்ல ஒருவரா டைம்ஸ் பத்திரிகையால எம் எஸ் சுவாமிநாதன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த பட்டியல இவரை தவிர இந்தியாவிலிருந்து மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநரா 1972 1979 வரைக்கும் பணியாற்றினார். அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய உலக அரிசி ஆய்வு நிறுவனத்துடைய தலைமை இயக்குநரா 1982 வரைக்கும் எம் எஸ் சுவாமிநாதன் பணியாற்றினார். 1988 எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம்ங்கிற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி கிராமப்புற பகுதிகளில் வேளாண் தொழில் வளர்ச்சி பெற பங்காற்றினார். இந்த தொண்டு நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில 14 மாநிலங்கள்ல வேளாண் சார்ந்த ஆய்வு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.